विष्णुपत्नी वेंकटनाथार्यक्षिताेदी वेदाताचमितकोषाबंधा समुदितगुणजाता सम्यघाचारयुक्ता श्रीजन बहुमान्यां श्रीसीम वेंकटाद्रौ श्रीयं उपजितनित्यं श्रीनिवासत्वमेव பெருமாளுடைய குணங்கள்ல ஞான வீராட்சியாரியெல்லாம் தொடர்ந்து முக்கியமான குணம் வாஸ்கரியத்தை தொடர்ந்து வருது. அந்த வாஸ்கரியம் இல்லைன்னா நமக்கு எல்லாம் போக்கு கிடையாது. வாஸ்கரியம் தைய ஏற்றின அது அடுத்த குணமான தைய ஏற்றினாக்கா தையே ஒரு பத்னியாக ரூபகம் பண்ணி தயாதயம் பண்ற தேசியம் ஏதோ பிராயச்சலம் பண்றோம். காய்ச்சல்லாம் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் சூழ்நிலை புண்ணிய பாபங்கள்லாம் விலக்கிட மோட்சம் போக முடியும். அது பாபங்களுக்கு எத்தனையோ பிராயத்துறை சொல்லுங்க, சாம்ராயணம் சப்தம் இத்தனை சொல்லுங்க, ராஜாபத்தியம் இதெல்லாம் ஒவ்வொரு பாபத்தையும் ஒவ்வொன்றும் சொல்லுங்க. அதான் அனுப்பிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் எத்தனை நினைச்சுக்கிறது. அதான் பிராயத்தையே சொல்லிட்டா காயத்திற்க பசங்க இருக்கும். எத்தனை பிராயத்தை பண்ண முடியும், அது நியமமா பண்ணமா இல்லையான்னு தெரியாது. பிராயிகளுடைய எண்ணிக்கை நான் பிராட்டி பிராயசத்தை அப்படிக்கு பதில் பிராயசத்தை பிறங்க ஏதோ தேவதேவத்தவர்களையும் சரணம் தெரியாது. அந்த ஆளவங்க அப்படின்னா ஜெயா என்றோன ஜெயி என்று குண கடல் பெருமாள். அதனால ஜெயையே பத்தி நான் ஜெயம் பேசுகிறேன். ஜெயா சிந்தோ பந்தோ நிரவதிய வாஸ்கல்ல ஜலசேனு ஆளவங்க அப்படின்னா தமிழக வயசுவாதத்தை விளக்கிற போது தயானா என்ன தயா வாஸ்தல்யம் குணமெல்லாம் சொல்ல முடியும். தயா வாஸ்தல்யம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படும் குணத்தை கடல் சொன்னார். வாஸ்தல்ய ஜெகதே கடல் என்று உருவகப்படுத்திக் கொண்டால் என்னுடைய எத்தனைகளில்தான் அவதாக இருக்கும். ஜீவன் வேண்டாம் தமிழ்த்து நீ வாஸ்தல்ய தயா நிதி தயா கடல் எத்தனை பாவம் பண்ணாலும் எனக்கு ஓடி போடுவோம். சரணாகி மனசுனாரு எத்தனை வழிதான் அவதாதார இழக்கும் கடலில் அமிழ்ந்து போய்விடும். பிரயாந்த சாகரத்துல என் பாவங்கள்லாம் அரிசிட்டு போயிடும். பாவங்கள்லாம் அப்படியே எங்கும் மூன்று அரிசியில் முழுகிட்டு போயிடும். பாவம் இல்லாத ஆயிரம் எங்கி தற்று நீந்திருப்பது இயலாது. அது பெரும்பாலும் நான் இருக்கேன் பாவம் நான் நினைச்சாலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நேற்று சாகம் வெளியே தான் தொடர் எடுப்போம். மோட்சம் திராட்டி தயினாலே ஜீவன் மோட்சம் மூலம் திராட்டி மாதிரி நினைக்காது. நிச்சயம் அஜ்ஞாத நிக்கிறான் ஒரு தண்டனையே கொடுக்க தெரியாது. அந்த திராட்டி ஒரு நாள் தயை சம்சார தாரணி சம்சாரார்ணவ தாரணின்னு லக்ஷ்மி சகசிரநாமத்தில் ஒரு திருநாமம் சம்சாரத்தை கரைக்க வந்தவன் பெருவெல்லாம் பண்ணாலும் இவ்வளோ முதல்ல சிவராசி பண்ணி செய்ய வைக்கிறதுனால மோட்சத்தை இந்த சம்சாரத்தை தாண்டவிப்பவள் அவள்தான் சம்சார தாரணி. கோவஞ்சியரோ அனுகுலாச்சரியோ விசேஷ சரணாதி பண்ணாங்க. அந்த ஜெயாசாகரத்துல பாவங்கள்லாம் அரிசிக்கு போய் அவங்க எங்கோ ஓய்வுடும். ஒரு சின்ன பாவம் பண்றேன், பெரிய பாவம் பண்றேன், எல்லாத்தையும் போடுவான். ஜல ஜல சமுதிரம் இருக்கு, தடுத்து அமர்ந்து போறது
கட்டிட்டு போறது பெரிய மலை அவனுக்கு பெரிய ரவுண்டம் மலையே அமர்ந்து போறது அவன் பாவங்கள்லாம் அமர்ந்து போய் கடை கேடுறாங்க அவன் கடையிலிருந்து மலைக்கு என்ன வித்தியாசம் இதுவும் அமர்ந்து போகுது அதுவும் அமர்ந்து போகுது கோவந்தியதோ அனுப்புறா கலையோரு விசேஷகா ஆனவங்க அனுபவிக்கிறாங்க அதனால அப்படிப்பட்ட சம்சார காரணியான நீ கல்பலட்டிகா கல்பவருஷமா எல்லாத்தையும் ஒழுங்குக்கூடியவள் தேவலோகத்துல கல்பவருஷம் இல்லை அது எந்த தேவன் தேவன் அழிஞ்சு போதும் அதுவும் அழிஞ்சு போதும் நிச்சயமான கல்பவருஷம் இல்லை அங்கே இருக்க கல்பவருஷம் இது கேட்டாலும் தரும் அப்படி விட்டது சொல்றத போய் கேட்டால் மீது போய் பிரார்த்திச்சா தரும் அது அழிஞ்சு போயுமே அழியாத கல்பவருஷம் இல்லை பகவானும் டை கட்டிக்கா அந்த கல்பவருஷம் பகவான கல்பவருஷம் இல்லை அது கொடி படறது ஒரு கல்பவல்லி ஆங்கார தேசிய அனுபவிக்கிறார் இருந்த பெரியாழ்வாத ஒரு மரத்துல இந்த கொதி படறது ஆண்டாக கொதி பலறது சந்திரமரத்துல பலறது அது வந்து ஹரிச்சந்திரன் யோகதீஷா அவதான் பிராட்டி தயை லட்சுமி எல்லாம் சொல்லாருங்க அவரை ஸ்ரீதேவி தேவியை சொல்லும்போது கொடிய உபமானம் காட்டுவார் கல்பலட்சி காம் என்ன கல்பலட்சி இங்க தயாதேவி திருப்பணஜனை கல்பலட்சி காம் அச்சிக்கிறார் ஒண்ணுமே சக்தி இல்லாதவர் திருப்பணார் ஒண்ணுமே இல்லாதவர் சத்தியவரம் பண்ண முடியுமா முடியாதவாறு அவர் கரையேற்றிய ஒரு கொடி கல்ப விருஷம் அதுல படாத கொடி திருப்பணஜனை கல்பலட்சி காம் அதான் பாபம் பண்ணே இருக்கிற ஜீவன் அபராத நிஷ்கிரியா வாத்தியம் பாபம் பண்ண சுவாசித்த மண்ணைதான் அனுபவிக்கிறோம் சுவாசித்தது என்னென்ன பண்றது ஏற்கனவே சொன்னோம் முதல் காலத்தில் இதுதான் பிரதானமாக சமீபங்கள் ஆகமங்கள் பிரயாத்தை சொல்லியிருக்காங்க கிருஷ்ணபக்தியான என்ன சேரம் அடைகிறோம் பிராயஷ்டம் பண்ணதுனால தான் முக்கியமான கிருஷ்ணகிரிநாத தயையே கோபுரர் ஸ்ரீநாத தயையே கல்பலட்சிகாம் அபராதங்கள்லாம் பொறுத்து பிராயஷ்டமாக இருக்க நீ தான் சம்சார தாரணி சம்சாரம் ஜன மனத்திலும் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சாரியர் பெரியவர் ரிஷிகள் பராசராதி எல்லாம் அப்படி உன்னை கொண்டாடலாம் சம்சாரோ தாரணி முதல் தரமான பிராயசித்தம் அப்புறம் மற்ற பிராயசித்தான் அதெல்லாம் பெரியார் பல கொடுக்காது போராது பிராட்டி சிரமங்களுக்கு வந்து பெரிய பிராயசித்தம் பணம் மோட்சத்துக்கு போடலாம் தெரிந்து வரவே வேண்டாம் சம்சாரோ தாரணி எந்த பணதா வர்த்தது எதை பணதா வர்த்தது கலந்தோக சொல்லுது வருவனுக்கு போட்டால் திரும்பி வரவே வேண்டியதில்லை வளர்க்க வேண்டியதில்லை சிம்பிளமான கைதாக திராட்சி திரும்பி தான் எப்போ வேண்டாம் நம்ம அனுபவிக்கிறார் ஆட்சி ஆலைப்பிழானை சேர்ந்தவன் பண்பொருகோர் நகரான் பண்பொருகோர் நகரில் உள்ள அவதரித்த சிறகோபுர நம்மாழ்வார் பெருமாண்ட கைங்கரியம் பண்ணியே விவாகரம் பண்ணியே புலபத்தி பண்ணியே ஆட்சியில் திருமாண்ட ஆழித்திரான் ஆழின சமுத்திரம் சக்கரம் வெண்டர்த்தம் சுதர்சனத்தை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆழித்திரான் ஸ்ரீராஜை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆழித்திரான் ஆழித்திரானை சேர்ந்தவன் அம்மாழ்வார் அவங்க எப்பவும் மதுரை மாலை வாழ்கணும் அந்த மதுரை மாலை தரித்திருக்கார் எப்பவும் தமிழ் மதுரை ஆசிரம் தரி பெருமாள் சாத்திர மாலை எப்போ தரித்திருக்கார் மாறம் அந்த பொருள் மாறம் குளத்துல இருந்து வளர்க்கப்பட்ட நம்மாழ்வார் மாறன் சிறகோவும் பெருமாள் ரொம்ப பக்தியினால் தாகம் பக்தி தேவி தேர்ந்த போறது சித்தரி இயற்கையா சொன்ன பாடல் ஆயிரத்தி பத்து முதல்லார் ஆயிரத்தி ஐந்து பத்து சிவாமியை அனுபவிக்கிறாரோ அனுசந்தானம் பண்ணாரோ மோட்சம்தான் மீட்சி இன்றி திருப்பி இந்த லோகத்தில் சென்றார் ஜனநாயகத்தை அகப்பட மாட்டான் நான் அகப்பட மாட்டேன் நான் பண்ண பாசத்தை சொல்லலாம் அகப்பட மாட்டான் வைகம் நல்ல பதாவத்துதேன்னு சொன்ன இடம் எது வைகுந்தன் பரமபதம் நீட்சியின்றி வைகுந்த மாவட்ட மோட்சமே கிடைக்கிற போது இந்த கல்பலதிகா அவனை எதுவும் கிடைக்காது எது வேணாலும் சொல்லுவான் வைகுந்தமா மற்றது கை எதுவே எல்லாம் வந்தா சொல்லுவார்கள் திருவாரூர் தயாரி கடாட்சத்தினாரி அப்படி அனுபவிக்கிறார் திருவாரூரில் அதிகதானாம் துவந்த வாதாகதானாம் சுகுர்பந்த துகித்த கலசத்தான பாராதிதானாம் விஷம விஷயத்தோயே மஞ்சதானாம் அப்ளவானாம் பவது சரணமேகோ விஷ்ணு பூதோதனானாம்
கிறிஸ்துவே ஒரு பழகா சொல்றது சம்சார சாகர மூலிகையிலே தான் எப்படி கதை செய்யறது இவங்கிட்ட ஒன்றும் சாதனம் இல்லை கிறிஸ்து போகத்தோடு நாராயணாம் போய் செய்கிறார் உகந்த மாதையில் கிறிஸ்து போதம் பெருமாள் தான் கடைசி வரணும் பெருமாள் தான் பிள்ளாட்டு கையை கூட இருக்காங்க பவன் எழுதி கேட்டான் கொள்கைகளாளர் உகந்த மாதிரி சொல்றார் சம்சாரத்தில் பிறக்கிறான் சாகிறான் மறு மாதம் அடைகிறான் மறு பிறக்கிறான் இது என்ன எல்லையே கிடையாது கோபம் மகிழ்ச்சி எந்த விதமான ரசைகள் உண்டு ஒன்று ஒன்று எதிரானது அதை தவிக்கிறான் பிரபஞ்சி கேட்டான் துவந்த வாசாகலான பெரிய சமுதிர விழுந்துட்டான் புயல் காத்து இந்த துவந்தங்கள் தான் புயல் காத்து கிணறலாம் எங்க போகுது கரைக்கு இப்படி இந்த சம்சாரத்தை மாற்றிட்டு திரும்ப பயணம் பண்றான் அது ஒரு பல தப்புகள் எல்லாம் பண்றான் சம்பாதிக்கலாம் எவ்வளவு தப்புகள் வரும் எல்லாம் திறந்து நினைச்சுக்கிறான் நம்ம நண்பர் சுகத்து பெண்கள் பிள்ளைகள் மனைவிகள் பந்துக்கள் காப்பாற்றுவதற்கு தாயே சந்திரகன்றும் ஆளுமைக்கிற இலக்கியங்களும் நோயை பெற்று வேண்டிய சமயத்திலும் ஏறவர் அதே மாதிரி சொல்றாரு உகந்த மாதிரில கொலை செய்கிறார் கலத்தால தாரா அஸ்திதானம் வயல்றான் பெரிய பாரதத்தால சமக்கிறான் குடும்பத்தில் தான் காப்பாற்றியாகும் காப்பாற்றுவது புனிதமாக அவரும் பாவமும் நேரும் உயர்றான் பாசம் வர்றது பாசத்தை வர்றதில்லை விஷம விஷய தோழி பெரிய சமுதிரமா போகுது விஷம் மாதிரி போய் அந்த சம்சார சாகரம் அதுல முழுசுறான் இப்படி இப்படி பாருங்க அவர் கட்டமரமும் கிடையாது பறவை கிடையாது இப்படிப்பட்ட சமுதிர சாகரம் அப்புறம் ஒரு பறகு கிடையாது அப்போ ஒரு திடீர்னு பெருமாள் கிடையாது ஒரு பறகு வரும் பெருமாள் வரும் அவர் தான் பறகு பறம் கரையேற்ற முடியும் அப்புறம் பௌத்த சரணமேக அந்த மாதிரி சமுதிரத்தை சந்தோஷம் வரல சந்தார்த்த மூலிகளுக்கு பகவான் பழகல வரான் பிள்ளாட்டியும் வரான் விஷ்ணு போதா என்ன பழகது விஷ்ணு போதா அச்சுத்ராம் பாரகிருஷ்ணன் வேற சொல்லு ஓட்டை இல்லாத பழகு பகவான் அப்படிப்பட்ட சிவந்தாதியில ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார் கல்பலட்சிகாம் அச்சி கற்பகா ஆபத்தகான் பெருமாளை கூப்பிடுற ராமானுஜன் அச்சி கற்பகான் கற்பவசமாக பெருமாள் ரகநாயகத்தை கொஞ்சா கொள்வார் அச்சி கற்பகம் சம்சாரத்துக்கு வளர்ந்த போது ஆபத்தை வருதான் ஆபத் சகா அகிஞ்சனை கரையேற்ற வருதான் அயோத்தியா காலத்துல கத மத்தியம கட்சாயாம் சமாகச்சரி சூர்ஜனைகி சர்வாத்தியம் திருஷ்டா தன எச்சப்பிரியந்த ராமந்தி பட்டாசு கிடைக்க போறது ஆளெல்லாம் குளிக்காச்சு எங்க கைகை வர வாங்கிட்டான் சர்வமிதான் அது இந்த வாயாலே சோழன் சட்டம் நிர்பந்தம் பண்றான் ராமன் கூத்து வர சொல்லுன்னு சொல்றான் ரெடியாக பட்டாசு நாள் வச்சு ராமன் செய்தி அந்த அவருடைய மாளிகையில இருக்க சுமந்திரந்த மந்திரி அனுப்புறாரு தேர்தல் ஆட்சி மரத்துக்கு போறாரு சுமந்திரி தெரியும் ராமனுக்கு என்ன தெரியும் சீருக்கு என்ன தெரியும் பட்டாசு தான் தகப்பான கூப்பிடுறான் சரி அப்பா தசங்களை கூப்பிடுறார் ராமன் சுதந்திரம் பார்த்துக்கிறார் ராமன் கிளம்பிட்டார் அவருடைய மாதிரியே கிளம்புறார் அந்த அப்பறம்னா பெண்களுக்கு இடம் அரண்மனையிலே இளவரசிகள் சின்ன காலத்தில் ராஜா பிள்ளைகள்லாம் இருக்கிற இடம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாடி ஏற்பாடு அதனால அந்த மாளிகையிலே கிளம்புறார் ராமன் அப்படி ராமன் வந்த வெளியில் ஒரு ஒரு கட்சம் ஒரு ஒரு மருந்து கொள்ள ரத்த மருந்து ரத்த மருந்து வெளியில் வருவான் உள்ளே இருக்கிறது யாரும் போக முடியாது ஒரு ரெண்டு மூணு மத்தியம கட்சி அந்த இடம் வந்தவொடனே ஜனங்கள்லாம் பார்க்க வரலாம் வயசே ரெண்டு பேர் நிற்பான் ராஜாவுடைய நீதிகள் இருந்தான் அத மத்தியம கட்சாதான் இரண்டாவது பகுதி வந்துட்டார் உள் பகுதியிலேருந்து அப்பதான் ராஜாக்கு வெளியில வந்தா ஜனங்கள் வந்து வெளியே வந்து பார்ப்பான் அப்பப்போ இந்த இளவரசான ராமர் இரண்டாவது கட்சியை வாங்கி வெளியில வந்துருக்கேன் ரெண்டு பகுதியிலும் ஜனங்கள் இப்போ அவருக்கு என்ன போகணும் கேட்டு கொடுத்துருக்கேன் இவருக்கு வந்தான பவர் கொண்டு வந்து யாரையும் வெறுமனம் போகக்கூடாது ராஜாவாச்சு ராஜாவுக்குள்ள பட்டாசியம் பண்ணி போறார் யாரும் ஒரு ரெண்டு பேரும் பார்த்து என்ன வாங்க என்ன வாங்க ராஜாவுக்கு என்ன வாங்கும் அவரை ராமனையே பார்த்துருக்கா எதுவும் கேட்கல அவர் கேட்கல என்னென்ன வேணும் கத மத்தியம கட்சாயாம் சமாகச்சது சுகர்ஜனிகி
வேண்டுவா வேண்டுவா ஸ்நேகிதர் பக்தர் ஊர் மக்கள் எல்லாம் நிற்கிறார். ராமநாடு தருவான் அசிரோதிப்பா பார்த்துடலாம். அவர் என்ன போன அவரே தெரிஞ்சுக்கலாம். சமயத்திய புரிந்தது ரொம்ப கொண்டாடி எல்லாரும் அவா இவரை கொண்டாட இவர் அவா கொண்டாடா அவர் தினமணி அரண்மனைக்கு போறார். செல்வாட்சியோ அத்திகல்பகாக வந்து சந்தோஷமா இருக்கு. என்னவெல்லாம் கொள்கிறது ராமன் காத்திரங்கள் கொடுக்குறாரு. அதான விஜயாதேவியை தரணும் போது ரொம்ப நல்லது. பெருமாள் இது பண்ணும் அதுக்கு மைண்டாதான் பெருமாள் போது யாரும் கிடையாது. ராமன் சுக்கிரீவன் சத்தியமாயிருந்தார் அஜித் சாட்சியாக தேவை 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 சவரமாயிருந்தான். மழைக்காலம் வந்துருக்கு. மழைக்காலம் வந்த அந்த குழந்தைகள்லாம் துறைக்குள்ள போயிடும். அந்த சுக்கிரீவன் துறைக்குள்ள போயிடும். அதுவே தேதி தேர வேலை எழுதி இருக்கு சத்தியமான தேட வேண்டாமா. ராமன் கோபம் வருது. நாம பத்தி தொலைஞ்சு நிற்கிறேன். பத்தி எவ்வளவு அணிக்க போயிருக்கேன். வாடியில் தொலைச்சவனுக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன். வாடி போன வழி இவருக்கு போகாதா. அந்த வழி அப்படியே ஜாலியாக வர சொல்லுவாங்க. கோபமா சொல்றேன். லட்சுமணிக்கு நேரம் போற சுக்கிரீவன் தொகைக்கு சத்தம் போற என்ன சத்தம் பயங்கரமா சத்தம். வாயில் உள்ள அங்கதன் அவன் தாரை சுமை சுக்கிரீவன் எல்லாம் வந்து நிழலி நிற்கிறார். அங்கெல்லாம் பார்க்கிறார் அனுமான் வாசல நிற்கிறார். சுக்கிரீவன் சொல்ற சுத்தப்பா கிட்ட அவன் பயப்படுற அங்கே இருக்கிறான். ராமன் மிக கோபத்தோடு இருக்கார். என்ன போய் கேட்கறதுக்கு ஒவ்வொருத்தரா இருக்கலாம். பழுது கோபத்தோடு இருக்கிற ராமன் பெற்றோரும் தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். இல்லைன்னு வெய்யுமா என்ன பண்றது அனுமான் மந்திரி. அப்ப சுக்கிரீவன் சொல்ல நீ தப்பு பண்ணிட்ட வேற வழி கிடையாது. ராமனுடைய கோபத்திலேயே மேலே வழி கிடையாது. அந்தரையே அஞ்சலி அந்த ரெண்டு கையும் தூட்டிடும். ஒரு சரணாயி பண்ணு வழியில் போனது லட்சுமணர் சரணாயி பண்ணு சித்தாபராத சிறாமியது தப்பு பண்ணவனு சரணாயிடும் வழி பசிய அம்யஹம்சம் அந்தரைய அஞ்சலி மன்ற ரெண்டு கையும் தூட்டிடும். பவியமாக போய் நின்று லட்சுமணர் புதாரணாது முதல்ல லட்சுமணர் சரணாயிடுன்னு அவனை சந்தோஷப்படுது. அப்பதான் ராமன் கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிற 13வது ஸ்லோகம் 14வது ஸ்லோகம் திருகுணஜனகல்பலதிகாம் கிருதாபராதஸ்யலட்சுமியாம் மஹாத்யாம் ஸ்ரீநாததய ஸ்வாந்தயந்தி சந்தோரதாரிணியும் விபுதாஹ சந்தாரத்தன் தாண்டவல்லவர் கொழுப்பு கொழிவில் தயாரியவே முடித்தார் கட்டிக்கிற நிதியம். இது 15வது ஸ்லோகம் திருவாரூர் ஜெயகிரம் முதல் திருவாரி போக முடியாது. போக முடியாது ஜெயகிரி தான் போகணும். இலகிரீதி ஜெயமேதி குணாஹ போதபர ஈஸ்வரிய தீர்த்தசக்தி குணாஹ தோஷாபவேதி மினாமதய ஸ்துயா வினாபூதாஹ. திருவாரூர் தான் நிறைய குணங்கள் தான் இருக்கு. ஞானம் பல வீதி ஐஸ்வர்ய தேஜஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறமே இந்த 6 குணங்கள் ஒரு 18 குணம் நடக்கு பார்த்துக்கலாம். பாத்தல்யம் தொகுதி இல்லையே இதுதான் இத்தனை குணம். இவ்வளவு குணம் இருந்தாலும் தயை குணம் இல்லையானா இத்தனை குணம் ஒண்ணுன்றது பெரியவன் இல்லை. தயை வரட்டா இத்தனை குணம் தானே காப்பாத்தான் இல்லை அறிவு தருவான் இல்லை தொலைக்கலாம் அடிக்கலாம் வலிக்கலாம் சிக்ஷப்படுவான் ஒண்ணுமே இல்லாத அப்படியே ஏற்றுக்கணும். தயைன்னு குணம் வரணும். தயை இல்லாட்டா இத்தனை பகவானுடைய இத்தனை குணமும் பிரயோஜனம் இல்லை. சகசிரநாமத்தில் 1000 பேரும் பகவத் குணம் தான். அத்தனை குணமும் பிரயோஜனம் இல்லை தயை இல்லைன்னா குடும்பத்தை காப்பாற்ற வேண்டாமா. விஜயமையதி குணாகும் அவர் பெரிய கிருத்தன் திருவிழம்பிரியான ஸ்ரீனிவாசன் விஷகிரி அவர் பெரிய குதும்பி. அந்த தேவதைகளை பிள்ளைகள்லாம் உண்டு. கணேசன் சுப்பிரமணியன் சிந்தனை பிள்ளை அவளை பிள்ளைலாம் உண்டு. பெருமாள் வேதி பிள்ளை சோகம்பூர் பிள்ளை தான் அவருக்கு இந்த சம்சாரம் கணேசன் சுப்பிரமணியன் இந்த மாதிரி பிள்ளைகள் கிடையாது. ஆனால் அவர் கிரகஸ்தன் கிரீஸ்தான் பள்ளி எழுதிக்கணுமே விஷகிரி விஜயமையதி குணாகும் அப்போ இப்படி குணங்களாக நிச்சயம்னு என்ன பிள்ளைகள் குழந்தைகளை காப்பாற்றி இவ்வளோ குணம் உழம்பு விஷயத்தான் குழந்தை பிறகு குழந்தையை காப்பாற்றணும். பலவிதான் காப்பாற்றுவான். மாதா காப்பாற்றுறது அதிகம் தோஷா பதவியும் உரியது. எத்தனை குழந்தைகள் என்ன பிள்ளைகளும் நீ தயையின்னு இந்த உன்னுடைய பத்தியாக இருக்கிற தயின்னு குணம் உங்களுக்கு இல்லையா ஞான வழிகாட்டி இத்தனை குணங்களும் பிரியோதனும் குண வழிகத்து சாரபூமி தயாரிகள் சக்கரவர்த்தி ஆயுள் குணம் உள்ளவர்கள்
நிறைய குணங்கள்லாம் இருக்கு பெருமாளுக்கு, ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜ, சாத்துண்யம். பகவான் சாத்துண்யம் உள்ளவன் பகவத்சந்திரத்துக்கு ஞானம், நல்ல ஞானம் கொடுக்குறவன் தான் பெருமாள். எப்ப பார்த்தா எல்லாத்தையும் ஒரே தவிர பார்க்க முடியும். அவன் தான் சுசுத்த விஞ்ஞானம் உள்ளவன். பலம் எத்தனை தரிக்கிறான் அவனோட எல்லாம் தகுந்த வந்துடும். நேரம் ஆகாசம், சந்திரன், சூரியன், ஒரு லோகங்கள் எல்லாத்தையும் பகவான் தரிக்கிறான். தன் சக்தி அது பலம். ஐஸ்வர்யம் தரிக்கிறது இல்லை, அது ஒரு காரியத்தை செய்யணும்னு நியமிக்கிறான். பகவான் சிருஷ்டிச்சான், பெருமாவளவா சிருஷ்டிச்சான், முதல்ல பெருமாவை சிருஷ்டிச்சான். அப்புறம் இந்த தீர்ப்பாளர்கள் அவா பந்த கோதங்கள் புதிவு தெரிவு வாயு ஆகாசம் இதெல்லாம் சிருஷ்டிச்சான். புதிவினா பூமி, அற்புதம், ஜலம், அக்னி, இது அது அது வேலை செய்யாது. அக்னி சொல்ற மாதிரி தண்ணி ஓடாமல் அது உள்ள புகுந்து அது வேலை செய்ய வைக்கிறான். ஐஸ்வர்யம் நியமிக்கிறது, வீரியம் அனுப்புவீர்கள், ஒவ்வொன்றும் புகுந்து அது காலத்தை செய்ய வைக்கிறதா இவன் தான். சேர்ந்து பேரம் தெரிந்தது வெற்றி பண்ணி ஒவ்வொன்றும் உள்ள போகிறான். இல்லைன்னா அது அப்படி இருக்கும். வீரியம் சக்தி யாரையும் இவன் அடக்க முடியாது, யாராலையும் இவன் அடக்க முடியாது. இப்படி சக்தி உள்ளவன் கேதா தன்னுடைய ஒளியினாலே எல்லாத்தையும் சுத்தி பண்ணி சித்தி சித்தமா எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர். அவருக்கு பத்தியோட இருக்கக்கூடியவர் யார் பசங்களோ எல்லாரும் சுத்தி பண்ணுவோம். யார் இவன்தான் எல்லாத்தையும் உண்டாக்கணும். நான் பெரியவன் பாரு குடும்பி, இந்த பெரிய குடும்பிக்கு சத்தலோகி நிசத்தா ஏழு லோகம் எல்லா லோகம் இருக்கும். எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு நிசத்தம் குடும்பி பகவான் சத்துவது கேதார குடும்பியின் அரிசன் தன்னுடைய காலத்துக்கு எழுதினான். வசுதா குடும்ப வசுதா குடும்பம் இருந்துச்சு பத்த சொன்னார். அயன் கிருஷிபலகா அது மட்டும் இல்லை, தாய் கரைப்பதிவான குழந்தைகளை காப்பாற்றுறான், புதியவன் நிலத்தை ஓடுறான், சுத்தம் பண்ணுறான், பரிபக்கம் பண்ணுறான், நிலத்தை ஓடுறான், வெகரி நடுறான், தரை எடுக்கிறான், பூச்சியெல்லாம் போக்க வைக்கிறான், எல்லாம் பண்ணி வளர்க்குறவன். எவ்வளோ ஆசை வைக்கிறான், குடும்பத்தை வளர்க்குறவன், புதியவன் பயிர் வளர்க்குறவன். அதனால வழக்கத்த வளர்க்க எல்லோரும் காட்டிலும் தாய் முதலாளன் தயாரான தாயார் திரு நீங்க பத்திரிக்கை திரு நீங்க கிரகமான வீடு வீடுன்னா பத்திரிக்கை வீடு என்பது வீடு தான் எல்லாரும் இருக்கான். இத்தனா சொந்தமாக சொல்லுவான் வீட்டில் வீட்டில் அவங்களுக்கு என்னாமோ வீடுதான் என்ன அதான் சமத்துவம் கிருஷ்ணி வீடுனாலே கிருஷ்ணி எல்லாத்தையும் போ காப்பாற்றக்கூடிய வழி. அதனால் அப்படிப்பட்ட கிருஷ்ணி கிரகமத்திரி கருவே அனுசராக எல்லாம் பின்னாடி போகிறோம். குடும்பத்தை தரி தரிக்கிறான். பட் பெருமாளுக்கு பெருமாளுக்கே ரெண்டு விதமான குணங்கள் தீர்த்த அதிர்வாசத்தின சுவையிலிங்க பாதம் தீர்வாச ஒரு அதிகாரம் சுவையிலிங்க அதிகாரம் சுவையலிங்கம் ரெண்டு விதமான லிங்கம்னா அடையாளம் சிவம்ல லிங்கம்னா அடையாளம் புல்லிங்கம் சொல்வது ஸ்ரீலிங்கம். அதே மாதிரி பகவானுக்கு கல்யாண லிங்கம் குணலிங்கம் குணலிங்கம் ரெண்டு உண்டு. கல்யாண குணங்களே உள்ளவர் ஒன்று சுவையம்னா ரெண்டு ஒன்றாச்சு. ரெண்டாவது ஏய குணங்களே இல்லாதவன் தயே அந்த சகாக்களாக தைரியமாக தயே பெரிய குணம் தாயா இந்த ஞானரீதி மதத்து குணங்களாக இருக்கே உன் பின்னாடி பரவாயில்லாம் உன் சகாக்கு அவாறே அழைச்சிட்டு போ நீ தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி பதினஞ்சாவதுல இருக்கக்கூடிய குணம் வெள்ளை குணத்தை மற்ற குணங்கள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைதான் பிரயோஜனம் சொல்லி முடித்த ரிஷகில் எதிர்மேதி குணாக போதபல ஐஸ்வர்யே சக்தி குணாக தோஷாபவைகளே எதிராக வெளியே எப்பயாவினால் பூதாக அடுத்து பதினாறாவது ஸ்லோகம். தைரியத்தையும் காப்பாற்றணும் எல்லாம் பகவான் போலேருந்து இவர் செய்யக்கூடாது. அது பிராட்டி இருக்கா அதையும் தெரிய கூட இருக்கா அவதிகம் கதானாம் அபராதானாம் நிரோதினியும் ஜெகத பத்மாசகாதி கடனே புரிசன் கருகை மாசரிசி அவதிகம் கதானாம் ஆரம்பிக்கிறார். பத்மாசகாதி கருணையும் தெய்வ குமரி கருணையே தயாதேவியே யாதி கருணை சீனவாச கருணை சீன பத்மா அவதிக்கு பிராட்டி மகள் இருக்கா. அப்போ பத்மாசகாதி கருணை பிராட்டிக்கு சாற்றிலும் கருணிக்கக்கூடிய சீனவாதி பக்திகளே அது முக்கியமான கருணையை தையே ஒரு காலத்தை புலையத்தை பகவான் உண்டாக்கிறார்.
திரும்ப கல்பகாரம் 1000 கோடி கல்பங்கள் அதுக்குமா எவ்வளவோ சதவீதங்கள் கல்பங்கள் தண்ணீர் ரொம்ப தண்ணீர் வேண்டாம் பெருமாள் பகையம் உண்டாக்கி எல்லாத்தையும் பூகரிக்கிறார்கள் சிஸ்டி சம்ஹாரம் பூகரிக்கிறது இவ்வளவுதான் சக்தி முதல்ல கொடுக்குற ஜெகதகம் தம் ருந்தரவுக்கு கொடுக்குறார் ருந்தருக்கு எல்லாருக்கும் வந்து சக்தி ஏது ருந்தர ரூபியா உள்ள புகுந்து கொடுக்குறார் சம்மா புருஷன் சொல்றோம் உள்ள புகுந்து கொடுக்குறார் அதுக்கப்புறம் யாரும் நினைக்கிற போது நினைக்கிறார் பெரிய பழைய வெளியே சக்தி பண்ணாரு அத்தனையும் போறது எங்க போறது வெளியே போகிறார் நம்மளுக்காக எவ்வளவு சக்தி வரும் ஒரு ஜீவன் போல ஒரு சேதனமோ அசேதனமோ உயிருள்ளதோ உயிரில்லாத எல்லாத்தையும் பகவான் வயசு ஆச்சரியம் ஒரு சின்ன கரை தொழில் எலை அது சின்ன சிசு அதோட தரோரம் சித்தி வளரணும் சித்தியில ஆரம்பிச்சு சித்தியில ஆரம்பிக்குது அங்க பேராட்டி இருக்கா தேவை இருக்கா அப்படியே போறது எத்தனை வருஷங்கள் எத்தனை போட்டி இவ்வளவுங்கிறத சொல்ல முடியாது பெருமாள் பிறகு இது எத்தனை பாவம் அழிக்கிற எல்லாத்தையும் அழித்து ஜீவன் மட்டும் ஜாகிரதை செய்யறாரு ஏன்னா ஒரு சுற்றி பண்ணணும் அது புனர்சுற்றி பண்ற போது அது கர்மாக்கெல்லாம் மனசுல வச்சிருந்து அது ஜாவம் ஜாவம் யாரா இருக்கீங்க நம்மளுடைய ஜீவனுக்கு யாரும் தகுந்த மாதிரி உடல் கொடுத்து ஞானம் கொடுத்து வெளியில போடுற நான் சிருஷ்டி அழிக்கணும் அணு அவ சின்ன அணு அத்தனை அணுவையும் வயசு வச்சிருக்கு ஜெகதா பத்மாவசராஜனே புதி சந்திச்சாலும் கேளு அப்படி மறுபடி அவனும் விஜயங்கள்லாம் வழியில ஓடுவேன் இது ஒரு விளையாட்டு கீர்த்தி அனுபவிச்சிருக்கோம் சித்திரங்க விளையாட்டு விளையாடலாம் புதி சந்திச்சார்களே மாதரசி இருக்கிறார் அபிஷேகம் கேதரங்கள் அகேதரங்கள் உயிருள்ள உயிரில்லாது எல்லாரும் ஏன் ஊழியர் திருப்பினாரு எவ்வளவு பாவது எவ்வளவு பண்றது பாவம் மனம் நிறைய பெருப்பும் போகிறான் புண்ணியம் பண்ணலாம் மறுபடி பழக்கிறார் எத்தனை இது இந்த பாவதுக்கு பொறுக்கிறது பண்டே வரானே பொறுக்க முடியாத தொலை கடைசியில அபிஷேகம் அபிஷேகம் தொலைய சீமணி சம்சரத தொலையும் வரைக்கும் பார்க்கலாம் போகலாம் பார்க்கலாம் மாமலையும் இதெல்லாம் ஒரு பெரிய பிரார்த்தனை பண்ணவே சுத்தமாகறேன் தொலையும் அதுக்கப்புறம் ஒரு சிருஷ்டி அப்படியே விட்டு அப்படி டெய்லி வர பெருமாளே ஒவ்வொன்றும் சிருஷ்டி பண்ணு ஒவ்வொன்றும் செய்தால் கொடு ஒவ்வொன்று ஜீவனை உயிர்ப்பிச்சு போய் கடமாட போய் கையின் காலம் கொடுத்து எல்லாம் திருவையெல்லாம் தான் ஏன் ஒன்றேனா இருக்கலாம் தான் சிருஷ்டி பண்ணால் ஒன்று கை கேட்டிருக்காது எப்படி என் ஜீவன் பெருமாளுக்கு கையின் தர கையின் காலம் எழுதி தர பெருமாளுக்கு சிருஷ்டி பண்ணி எது இப்போ நம்ம கையெழுத்து ஒருத்தர் வெட்டுறது கை பெருமாளுக்கு போகாது இதை கொடுத்த கையே அந்த ஒன்றே மொத்தியாக ஜீவன் கையில் தான் கொடுக்குறார் சேதனம் கொடுக்குற அறிவு கொடுக்குறார் அது அபிஷேகாமி குறைய தீவனி சம்சரத கரண கிளையே வருகி எதும் தயமான மனமான தயமான மனமாக அப்படியே சுற்றிச்சாங்க நான் ஒரு பூச்சி ரெண்டு பூச்சி ஒன்றை பூச்சி மாதிரி பண்ணாமல் தயினோ தயவம் ஆனால் கை காலம் கொடுக்கும் தய வேணும் தயினால ஒரு ஜீவனுக்கு கை கால கொடுப்பதெல்லாம் தரம் கை வரவே நிஜச்சாலைவ அப்படியே சுற்றி பண்ணார் புயல் பிச்சு அபிமான போத கேரளம் கரையை வளர்த்தாரு பண்ண சூழ் ஒன்னு அனுபவித்து சேவிக்கின்றதான் கேரள கரை வளர்த்தாரா தயா காரணம் காரணம் யாரு பகவான் தான் சித்திக்கு காரணம் உபாசித்த வாழ்வு காரணம் தேகம் அவன் தான் யார் காரணம் அவன் தான் நீ உபாசம் பண்ணும் ஜெகத்காரன் யார் சித்தி பண்ணார் அவன் அவன் யார் அதுக்கு காரணம் யாரு தய அரிஷ்டாந்தானாம் விஷவஸ்தானம் அதகன சன்மாரு கைங்கியதோடா பெருமாளுக்கு தோஷமே வராது எல்லாத்தையும் அமைச்சர் வேணும் அவர் பொழிவு சொல்லாமல் அவருக்கு வேண்டியது வேண்டாம் கிடையாது குரு சிஷ்டியிலையும் அவர் யார் புண்ணியம் பண்ணா பண் பாவம் பண்ண திருநாமல் ஜீவன் தராரு நிரோதகான கொலை புதுசெஞ்சா தீரை
இப்படி ஒரு தண்டனை கொடுத்து பூசரிச்சு ஒரு விளையாட்டவர் அதே தெய்வத்தை ஜாக்கிரதையாக காப்பாற்றார் அதே தெய்வம் சிஷ்யம் பண்றார் கைகளாலும் பெறார் இது ஒரு விளையாட்டு இன்னும் நீரை கருமையாக விளையாட்டு ஏதும் சொல்லுங்க செய்யே விளாட்டி இல்லாத எப்பவும் இல்லை ஆவீர வாரங்கு சொலையாத்ததே கம்மி ரவையாசகமோலதே அந்த விளையாட்டுல விளாட்டி என்ன பத்திகளோடு விளையாடுறாங்க எப்படி விளையாடுறாங்க ஞானத்துல இருந்தவன் அப்படியே மூழ்கி விடுகிறான் புல சிஷ்டி அப்படியே ஜாகிரதை காப்பாற்றான் தரையார் மாதிரி குழந்தை என்ன பண்றா பெருமா அழுது தூக்கம் பண்றான் தூங்கினா விளையாது யாரும் பையனை கட்டி கட்டி தூக்கம் பண்ண அழகு அதுக்கப்புறம் அண்ணன் அழுது பால் தரான் மருந்து தரான் தூங்க தூங்கன்னு பார்த்துட்டா அவங்க எத்தனை பண்றா அவர் அந்த குழந்தைன எதிர்பார்த்தா பண்றா தாயார் கிடையாது அதனால சுத்தி சேர்ந்து தேவைச்சி பெருமா எப்படி ஒளி போய் விளையாடி காட்டான் ஜெயாதேவி எப்படி எப்படி போய் காப்பாற்றணும் சுத்தி சுத்தி வரா பெருமாளோட எப்படி எப்படியும் நர்த்திக்கு போறேன் டான்ஸ் பார்த்து கொஞ்சம் இப்படி ஆடுவா அப்படி ஆடுவா அப்படி போயிட்டு வரா நின்று போவா பின்னாடி வருவா இதெல்லாம் டான்ஸ்ல வந்து நர்த்திக்கு போவேன் அதனாலே ரொம்ப அடிச்சு பார்ப்பா அடங்கிறதாங்க விரும்பா அழுவா சொல்லுவாங்க அருகினத்தால் நீன்றதாய் அகப்பெருதம் எதுவும் பாசாமல் தொந்தரவு கொண்டிருந்தோம் சுத்தமாக்கணும்னு டாக்டர் போய் குறைக்க முடியுமா டாக்டர் ஆபரேஷன் பண்றான் கழிக்கலாம் உடம்பு மயக்கம் கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்காட வலியும் தெரியும் இவன் குழந்த மயக்கம் கொடுக்குறான் வாழாத ஆபரேஷன் கட்டியாக ஆபரேஷன் பண்றான் அப்புறம் எலிபிடி விசார அக்னி அக்னி மாதிரி சொல்றான் டாக்டர் என்ன பண்றான் வைத்தியத்துக்கு அதை சொல்ற டாக்டர் போய் குறைக்க முடியுமா ஃபீஸ் தான் கொடுத்துட்டு வரும் என்னையே அடுத்த பகவான் விஸ்வக்கோட்டம்மா மலையாளதேச திவிலேசம் விஸ்வக்கோடு ஒரு திவிலேசம் அங்கே பாடும்போது நீ ஆளா உலகோடே பார்ப்பன் எப்படி அந்த குழந்தை தாய்க்கு போகணும் எப்படி இந்த நோயாளி வைத்தியம் பார்ப்பானோ அப்படி இந்த அண்ணனை பற்றி நான் அவனை தப்பா நினைக்க மாட்டேன் அவங்க தீய வருவேன் போதாத்திரே தெய்வம் அது வைகிறார் ஜாதா வராத பகிமான் மனதம் எதோதே எழுதி தத்துவம் அது யுக்தமிதம் பவத்யாகா பசு கழுவுட்டி பசுமாரி எப்படி இருந்துட்டேன் அது மாதிரி தாய்ப்புறம் வாத்தல்யம் அது நிறைய நிறைஞ்சிருக்கு ஜனனி குமாரம் அந்த தாயானவன் சின்ன சிசு பிரகாரம் வளர்ந்து வந்து பால் வரும் புரியாத வந்து அடிக்கடி சன்னிபானம் பண்ணும் தொந்தரவு பண்ணது கடிக்கிறது நீ கடிக்கிறியே அப்படி அடிப்பாடா அது பால் கொடுப்பா பெத்த பயோதராதி இல்லை பெருமாள் குறையத்துல எல்லாரும் அமுக்கிறானே அவன் நல்ல தண்டனை போட்டு சுத்தமாக காலும் இல்லை குறையத்துல அவதான் இருக்கா தயாதேவி பெராட்சி பெருமாள் தான் இருக்கா எல்லா உயிரும் இல்லை கல்வி தெரியாது என்ன அவை வயது போயிடுச்சு அது அவர் அறிவிக்கிறார் தொன்றும் தெய்வம் ஊரகம் உயிரும் மற்றும் யாரும் இல்லாதென்று நான்முகம் தன்னோர் தேவர்களோடு உயிர் வரைத்தான் மணிமாறம் வீடு திருக்குறள் என்று ஆதிப்பிழான் நிற்க மற்ற செய்வன் நாடுகிறேன்
அறிவார் அவதேனத்தை தரமான அறிவாரத்திற்கு நிறைய பாடல்கள் பெருமாள் வாசிக்கிறான். பெருமாளே பழைய காலத்துல யாரும் ஒன்றும் தேவம் தேவதைகளுக்கு அந்தரோகம் தேவலோகம் மனுஷர் எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மூணு உலகம் லோகங்கள் கிடையாது, புரியலும் சேதனம் கிடையாது, மற்றும் அச்சேதனம் கிடையாது. சேதம் எல்லாத்தையும் வச்சுக்கிறார். யாரும் இல்லார் என்று பெருமாள் சொல்வது அது பெரிய ஜலன்றது ஒண்ணு கிடையாது. அது சித்தி காரணிக்கிறார். ஆன்முகம் தன்னை தன்னோடு முதல்ல பெருமாள் சித்திக்கிறார். ஏன்னா அவருடைய சித்திகாரர்கள் ஒப்படைக்க போறாரு. சித்திகாரர் ஒப்படைச்சு அடா முடியாதோ தான் உள்ள போந்து பெருமாவா இருந்து சித்திக்க போறார். சித்திக்கு வராது வரும்போது ஜீவன் வெளியே வரும்போது எந்த ஜீவன் வெளியே விடலாம் சித்தி பண்ணணுமே. அது பெருமாள் முதல்ல சித்தி ஜீவன் யார் புண்ணியம் பண்ணாலும் தெரியும் பெருமாள். பெருமாள் ஜீவன் வெளியே ஊற்றி அவருக்கு அவர் தாமரை உண்டாக்கி தன் தொப்புள்ள தாமரை உண்டாக்கி பெருமா உட்கார வச்சு வேதகண்டா உபயோகிச்சு சித்தி இப்படி பண்ணு பண்ண முடியாத தாமம் உள்ள முடியாம பண்ற அது வந்து ஒரு முதல்ல பெருமாவை உண்டாக்குறார். யாரும் இல்லாத நான்கம் தன்னோடும் பொண்ணுக்குள்ளாரும் ரெக்கார்டு வச்சிருந்த பெருமாள் தெரியும். அவன் தேவரோகம் தேவர்கள் இந்திரன் உயிர் வரைத்தான் எல்லாரும் உயிர் சித்தி பண்ணி உயிர்ந்து கொள்ளலாம் பகவான். அவன் தான் நம்ம ஆழ்வார்த்தை பெருமாள் ஆதிக்கிறான். குன்றம்போல் மணிமாற நிறுவில் பெரிய மாளிகைதான் அந்த ஊர் ஆழ்வார்த்தைகள் இல்லை. அந்த திருப்பூர் அவர்கள் நின்று தேவதாவிக்கான் பகவான் ஆதிப்பிறான். ஜனங்களே அவரை ஜனங்கள் சொல்ற எல்லாரும் பெருமாள் நம்ம பெருமாள் சொல்லுவாங்க சித்தி வெளியே விட்டவன் யாரு என்ன பண்ணான் அந்த ஜீவன் போல் நிம்மத்தில் போல் நிம்மம் இல்லை. யுகமே சிவகங்கள் இப்படி கோடி சகசிர ஆயிரம் கோடி யுகங்கள் தவறு பண்ணான். இந்த பெருமா விஷ்ணுவே தியானம் பண்ணான். அதனால அவங்க பிரம்ம பட்டம் சந்தோஷப்பட்டு கொடுக்குறேன். விட்டு மாதாந்திய பட்ட போகும் உலக தைலோக்கியதா தத்துவம் பெருமா வரான். இப்படி இந்த பதினாறாம் சோழத்தை சித்தி பண்ணது ஜீவங்களில் ஒரு உபகாரம், அதுக்கு தயை காரணம் என்று சொல்லி பதினாறாம் திறந்து மாட்டான் ஜனங்கள் திருந்தாரு கடைசியில முறைய பண்றான். பார்த்து தயாதேவி முதல்ல ஏதோ பாவம் பச்சாத்தாபம் பண்றான். இந்த அவருக்கு முடிக்கிறது இல்லை. ஜீவன் மறுபடி பழக்க போறது என்ன பண்ண போறதோ தன்னை கலாச்சிக்கலாம். கருணையில் போகிற யார யார பார்த்து தயையை கருணை தயையே யாரு நிலை விஜயநாதன் எம்பெருமா சீனவாடி கருணையே அவன் கிடாக்கிறது நீ கிடாக்க பண்ற அத்தனை ஜீவனையும் பாவத்தை முழு அவரோட நன்றாக பிறந்து பார்க்கிறார். யாத நெருவேதா தாயார் இவங்க பரவாயில்ல வருகிற இப்படி பாவத்தை மூழ்கிறதுலே மறுபடியும் புரட்சியாக போகுது மறுபடியும் வரப்போகிறேன் இப்படி ஒன்றும் இல்லாத அப்படியே நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். பெருமாளுக்கு அதை வாழ்த்துறார். பெருமாள் அந்த ஜீவனுக்குலாம் கை காரு எல்லாம் கொடுக்குறார். கை அகாசாபம் நடக்கணும் பெருமாள் செய்யணும் எத்தனை காரியம் கை காரு இந்திரியங்கள் கையில் கை இல்லாத இல்லாமல் இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் உண்டு.
பண்ணக்கூடிய வேலையை தயாரி ஞாபகப்படுத்தி செய்கிறார், செய்ய வைக்கிறார். கருணகரைய வழியோ செய்யலைன்னா அந்த கருணை எப்போ முடித்தார்? பதினெட்டாவது ஸ்லோகம். ஆச்சாரியமாக இருக்கிறவர்தான் இப்போது ஆச்சாரியார் போய் சேவிச்சு வேண்டிய கிருஷ்ணா ஏற்றுப்பார். ஞானத்தை கொடுக்குற உயர்ந்த ஞானத்தை, வேதாந்த ஞானத்தை தகுதியாக கொடுக்குற இந்த கிருஷ்ணன் யாராவது ரூபாத்தில் வருவாங்க, மூட்டை கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, எதிர்பார்க்க ஆச்சார லட்சம் இல்லையது. ஆச்சாரிய கிருபையாக பண்ணி நல்ல ஞானத்தை உதவி பண்றார். வியாபாரத்து பக்கம் இல்லை, அதனால அவர் நல்ல ஞானம் எல்லாம் பண்றாரு. சத்தியசாஸ்திரம், ஞானசாஸ்திரம், நியாயசாஸ்திரம், வேதாந்தம் எல்லாம் உதவியம் பண்றார். தேவை தக்கம் கூட அதே வேதத்தை தான் உதவியம் பண்றார், வேதாந்தத்தை உதவியம் பண்றார். அது உபயோகத்தை சொன்னா பெருமாள் நேரம் உட்கார்ந்த உபநிஷத் பிரகாசிக்கிறார். தொடரும் மிகவும் உதவியும் அம்மாவாசிலிருந்து தொடரும் மிகவும் உதவியும் நிலவிடம் நிலவழகியில் நிலவழகை வளர்வரும் ஒருவருவாய் அவைபுரம் உண்மை உயிரை கரம்பெங்கும் பரந்தவர்கள் குரல் மகிழ்வுகள் இவரிருந்த தொழிலே இட விகிம்பு எலி வழி நீர்நிலம் பஞ்சபோதும் சித்திக்கிறார். வாய் வாகாசங்கள் பிரதாசி திட்டி லோகத்தை திட்டி இவை வெளியில் பலர் சித்திக்கு அப்புறம் எல்லாரும் உள்ள போறார். சித்தியில் அப்பறம் உள்ளே போறாரு அந்தரியாக அவை அவை தோறும் பெருமாள் இல்லாத ஒரு வெஸ்துவே ஜீவனும் கிடையாது, அசைவனும் கிடையாது. அவை அவை தோறும் நினைச்சுக்கிறோம் இல்ல பெருமாள் இருக்க உள்ள ருத்ரம் மட்டும் இல்லை, ருத்ரம் உள்ள பெருமாள் இருக்க செடி கொழி உள்ள பெருமாள் இருக்க அவை அவை தோறும் உடல் உயிரை உயிரன்னு நம்ம உடல் தாங்கிறது உயிர் தான் தாங்கிறது, உயிர்லன்னு சரியாக உழந்துடும். இந்த உயிரே யார் தாங்கலாம், பெருமாள் தாங்கலைன்னு இதுக்கு வேலை கிடையாது. கரம் தங்கும் பரந்தோடும் அப்ப நேரம் செஞ்சிருக்கிறதாலே அவன் நிற்பற மறந்து இருக்கேன் பெருமாள் எல்லாருமே. அது இவரை பத்தி சொல்றது சுத்தி வேதம் தொடர் பிரகாசிக்கிறது அதுலயும் வேதாந்த உபனிஷது தொடர் விழுந்திருந்தவனை அந்த சித்திய முதல்ல பிரம்மா சித்திட்டார். ஏன்னா ஒரு பெரிய தபஸ் பண்றானே அவனுக்கு அந்த பத்தம் மட்டும் நல்ல காரியத்தை பண்ணணும், சித்தி பண்றான் சொல்லணும், அதுக்கு வேதம் தரணும் அவன்கிட்ட. எல்லா வேலையும் அவன் நாலு முகமும் கொடுத்து அவர் அத்தியாயம் பண்ண வச்சு சித்திக்கு சொல்லிக் கொடுத்து சித்தி பண்ணி வைக்கிறார். யோ பிரம்மாணம் வேதாதி பூர்வம் வேதாந்த பொழுதுதான் சொல்றேன். சோய் வேதாம்ச பரிணோதி ரஸ்மை பிரம்மாவை போன்ற சித்தி பண்ணார். சித்தி பண்ணும்போது முதல் ஜீவன் உயர்ந்த ஜீவன் அவனை சொல்லி சித்தி பண்ணி நாலு முகத்தவர் தன் தாமரையில உற்பத்தி தாமரையில வேதங்கள்லாம் அவர் கொடுத்தார். இதெல்லாம் வேத பெருமாள் முதல்ல வேதத்தை சொல்லிக் கொடுத்து பிரம்மாவுக்கு அதுலேயும் பிரம்மா வேத சொல்லி சொல்லிக் கொடுக்கிறார். யோகை வேதாந்த பரிணோதி ரஸ்மை வேதத்தை போய் தெரிஞ்சு தெரியுமா இப்படிதான் சித்தி பண்ணணும். இந்த ஞானத்தை தெரிஞ்சு சொன்னார். அப்படிப்பட்ட சித்தியில பிரம்மாவை கொடுத்து அதே மாதிரி எல்லாத்தையும் உள்ள போது அது யானையா இருக்கான் அனுகுணாந்த சாஸ்திரே என வேதம் ஒரு வழக்கு பிரம்மாவுடைய வேதத்தை திருடி கொடுத்தான். மது கைதவர்கள் வேதம் வேதங்களா எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இருக்காரு. வேதாமே பரமன் சக்ஷு வேதாமே பரமம் தனம் மகாபாரத்தில் வரும் பெருமாள் வைக்கணும்னா ஹைதீவனா சோதாரம் பண்ணி திருப்பி வேதத்தை கொண்டு கொடுக்குற ஹைதவிடம் வந்து பெய்த பாரி அப்படி மதுவிடம் தொடர்ச்சியோட ஹைதீவன் படிச்சு இருக்க முடிக்கிற வேதனா விளக்கு வேத விளக்கு சொல்ல போது அனுமதி சாஸ்திரே வேத விளக்குக்கு ஒரு திரி வரும். திரி தான் திரி ஆக்குற கல்யாண குணங்கள்லாம் வச்சு யார் திரா யார் பண்றா இந்த அழகான வழக்க கூரை இருந்து பண்ணக்கூடிய தயாதேவி ஈஸ்வர கருணை சமாஹிதேகா ரொம்ப நட்பு பெருவாளர் பண்ணி பண்றாரு அர்த்தம். சேகரமா என்னைக்கு என்னையா இருக்கா திரி போடுறா ஒரு வழக்கு ஒரு மொழி சமாஜி தவா பிரஜா ஆனா அப்படி வழக்கு ஏற்றவனே இழுத்து போறோம் ஜனங்களுடைய தபோபரம் போது இழுத்து போகுது
அப்ப அழகான வழக்கு என்ன வழக்கு என்ன வழக்குது சாஸ்திரமயன சிறப்பு தீபேன அது அணையா வழக்கு சாஸ்திரமான தீபம் அது அப்படி சொல்றார் அழகாக அந்த பதினெட்டாவது ஸ்லோகம் முடிச்சார் முப்பத்தொன்பதாவது ஸ்லோகம் பத்னி அவருக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய தயாதேவி காந்தி பத்திரலட்சாயா பசு பசுமா பசுமணி பசுமையா இருக்கா பெற்ற விஷயம் சிறந்த வரும் போது தன்னை யார் வணங்குறாரோ அவளுக்கு இவர் தை சுகம் பண்றாங்க தன் கடாட்சத்தை முதல்ல பண்றாங்க இது மாதிரி கடாட்சம் பண்றார் விளையாட்டு கடாட்சம் பண்றா முதல்ல மேல் வந்து முதல்ல கடாட்சம் பண்ண தெரியாது கடாட்ச உடனே கடாட்சம் பண்ண உடனே அந்த பழத்தை அனுபவி மர மாதிரி குறைவாக சொன்னாங்க பழத்தை மரம் பழம் நிறைய பழுக்க பழுத்த அந்த மரம் தளர்ந்துடும் தாழ்ந்து வர வர கொல்ல வாழ்ந்தாலும் தக்கள் கையாலே போட்டு விடலாம் பறிக்க முடியாத மரம் இல்லை சீனிவாசம் வரும் நீல நிறமான மரம் பச்சைமாவளைவோர் மேலி சோகவாக்கிய வளர்ச்சங்கன்னு அனுபவிச்சாரு அப்படி பச்சைமாமலை பெருமாள் மலையார் சொல்ற சொல்ல சொல்லும் வேதமே சொல்லும் விக்ஷைவத்தோ விக்ஷம் மாதிரி இருக்கக்கூடிய திவிதிஷ்டதி ஏகா அப்படி மலை அப்படி பெருமாள் சொல்லும் பச்சைமாமலை போவன் மேலின் பெருமாள் பச்சையா வர்ணிக்கிறா நீளமா வர்ணிக்கிறா கிரண்யஸ் வச்சுகோ இரண்டு கேடு மிகதகா பொண்ணா வர்ணிக்கிறா இங்க கதாட்சி மரமா வர்ணிக்கிறார் மரமா இருக்கும் போது பச்சையா இருக்கும் மரமா இருக்கும் போது மரம் இருக்கிறதா வந்து தாழது பெருமாள் டக்குன்னு பொறுத்திக்கலாம் அப்படிப்பட்ட நீளமா இருக்கக்கூடிய பெருமாள் பச்சையா கவிக்கிறார் தேவை கவிக்கிறார் கருப்பன் கருப்பன் சாமரன் தேகவனன்னு நம்மளால சொல்ல வேண்டியது அவன் கருப்பு அழகாக கேட்பது வாயால் சொல்ல முடியாது கோபாலத்தில் தேகம் கிருஷ்ணன் அனுபவிக்கிறார் மரண காலத்து பெருமாளே நீ கருப்பனே இப்படி தேவதாரி எம்மாறு எம்மாறு கருப்பு சந்திராஜிதார வம்சாலோ எந்த சோத பார்த்து பெருமாள் தேசியம் சொல்லலை கிருஷ்ணன் மட்டும் தயாரிக்கிறார் பெருமாளே மரண சமயத்தில் நீ எனக்கு எப்படி தெரியுமா தேவதாரிக்கணும் நான் மரணம் உங்ககிட்ட வர போறேன் அந்தராகிதாரோகம்சனாலோக அந்த மயிர்பீல் இருக்கிற மயிர் தொகை அது சிறீர வரைக்கும் போகணும் கிருஷ்ணன் பார்த்த மயிர் தொகையில போட மாட்டான் மயிர் அப்படி தேவதாரியம் அருகீரசில விபங்க நீராக உன் திருமணி இப்படி இருக்கணும் நீளமா இருக்கணும் என்னவா நீளமா இருக்கணும்னு ஒரு வைரக்கல் எடுக்க கரிநீரம் ஒரு வைரக்கு ஒரு கருது வகை அது உடைக்கணும் மேலே நீளமா இருக்கும் உடைச்சே பண்ணுவேன் கருங்கில் உடைச்சாலே பல பலன் தெரியுமே இந்த அறிவீரத்தை உடைச்சா ஒரு பல பலம் ஒரு இந்திர நீளம் வரும் இந்த நீலக்கரு அது மாதிரி ஒரு திருமணி வந்து நீ சேவதாரிக்கும் எனக்கு மரண காலத்துல அது அதனால பெருமாள் திருவடிகளே வேர் திருவிழா வேர் அது ஏறு போல் விஷயமா இருக்கிற கிருஷ்ணன் சொல்றேன் பாதுகாத்த சொல்றார் ஏற்கனவே சொல்லும் போது உன்னதானாம் அவனதி கதானான் சுவன்னதி பெரிய வணங்காது இருந்தாலும் அவள் நீ வணங்கும் பதம் கொடுக்க மாட்டேன் உன்னை வணங்கிட்டானா நீ வணங்கி வந்து வாழும் பலம் பலம் தருவை அது பெருமாள் ஒரு மரம் செந்தாம் அது பருவங்கள் கைகள்லாம் வேதம் ஏதோ வேதக்காக சொல்லணும் வேதங்கள்லாம் பகவான மரத்துக்கு கரிகள் பரிவத்தி சாந்தி விஸ்வா அம்பி சாகா பாஷ்யத்தை சொல்ற எனவே பதிவத்தி ஜன மரணத்தை உயர்ந்தானே அவருக்கு மேல் தரக்கூடிய மரம் எது பகவான் விருட்சம் விருட்சம் தான் தெய்வம் போய் விருட்சம் விருட்சைவ சந்திரிவிதி தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம் அதித்தன்யே தற்காவது விருட்சா சாயா தருவது விருட்சகார் பெருமாள் சொன்னார் பட்டருடைய ராஷ்யம் வந்தார் தற்காவது விருட்சகார் ஒரு சொன்னார் எப்படி மரம் மேல் தேர்ந்து காப்பாற்றுறதோ குளிர்ச்சி தருதோ அப்படி ஜீவன் தருதோ அப்படி பகவான் மேலே கொடுத்து பழத்தையும் தந்து அது தருவன் விருட்சா பகவான் நிவாச விருட்சாபூராம் பவந்தி நம்ப கலோதி புரிஞ்சி நிறைய தழைச்சி குறியிருது பழத்தை தருது இன்னும் புரியுது அப்படிப்பட்ட
விருஷமாயிருக்கக்கூடிய பகவான் அதே கூட தயாதேவி சொல்லக்கூடிய இந்த பரத்தொன்றாவது ஸ்லோகம் சூடாவிதாதே தன்மே முககாந்தி பத்தாட்சாயா சர்வே சுகஜீவி தானே கட அக்ஷுடமை கட அபதேவை கையாலே பண்ணிக்கலாம் இருபதாவது ஸ்லோகம் ஜீவனை பெருமாள் பார்க்கே பார்க்க எப்பவும் எதாவது பார்க்கல வேற பொறுத்தே ஒரு குழந்தைய பார்க்க எல்லாருமே பார்க்க புண்ணியம் ஒரு குழந்தைய நேர பார்க்க எத்தையோ பேருக்குதான் பார்க்க முடியாது சில பேருக்கு எதாவது கிடைக்குமா பெருமாள் குழந்தை பார்க்க சமயத்தில் பார்த்து தரணும் ஜாயமான புருஷம் காரை வருது ஐக்கியம் பார்த்து தரமா அவர் தத்துவமா வளருவான் பெருமாள் கலாட்சம் சேர்ந்த குழந்தை ஏற்பட்டுச்சுன்னா சாத்மிகா அவர் கதை மோக்ஷா அவன் வந்து மோட்சம் தான் எதிர்பார்ப்பான் பெண் பிற்காலத்தை வளர்ந்து வந்து மோட்ச வித்தி இது எப்படி மோட்சம் போகணும் எப்படி சம்பாதிக்கணும் சாப்பிடலாம் அதெல்லாம் நினைக்க மாட்டான் பெருமாள் கடாட்சம் அந்த முதல் கடாட்சம் நயனே விஜாதலே இந்தோகோ இந்தோகோ தாராக பிரியன் தென் இவ்வளவு குளிச்சி தலை இருக்கா விஜயதாந்தோகோ சீனிவாசுடைய தென் மாதிரி இருக்கா செல்வை எரிமாறி அபவர்க்கம் இந்த ஜீவனைக்கு மோட்சம் தரா இவன் கடாட்சம் பார்த்தாரே திடீர்னு சொல்ற ஒருவர் அதிர்ஷ்டபட்சம் அதிகம் மோட்சம் கிடைக்க போகுது ரொம்ப சுலபம் அதெல்லாம் கிடைக்குமா பயிர்கள் ரெண்டு வித கிருஷ்டபட்சம் அகிருஷ்டபட்சம் கிருஷ்டபட்சம் தமே கிருஷ்டபட்சம் தமேன்னு ஜமக வேதம் நிறைய கஷ்டப்பட்டு பயிரான் நோன்றான் பூமி தடுப்படுறான் எது போடுறான் வெளியே போடுறான் ஜலம் கொடுக்குறான் எப்படி காப்பாற்றி ஒரு மரமோ விஷமோ பயிர் உண்டாக்குறானே இது இவன் பண்றது முயற்சி பண்ணி பண்றது இது கிருஷ்டபட்சம் அகிருஷ்டபட்சம் காட்ட போய் பாருங்க எத்தனை மரங்கள் எத்தனை பழங்கள் எத்தனை பூக்கள் அது தனியாக போய் கொடுறாங்க அது அதிர்ஷ்டபட்சமான தானியங்கள் பழங்கள் பெருமாள் செலவு வந்துச்சுன்னா நீ உபாரணம் பண்ண வேண்டாம் அதிர்ஷ்டபட்சம் தான மாதிரி மோட்சம் போகலாம் பாஸ்கரை அது தாராத மைத்திரி பவதி சொல்லி எனிமாரி அபவர்க்கம் அதிர்ஷ்டபட்சம் பவதி விலைக்காத விலை எப்படி உழைக்குமோ காட்டில் கவனமே வராத உனக்கு மோட்சம் தருவான்னு இந்த இருபதாவது சோதரம் முடிக்கிறார் தயாதேவி பார்க்கிறார்